அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டு பூஜை அறையை எப்படி வச்சுக்கணும், வைக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். நம்மளுடைய வீட்டையே வந்து கோயிலாக வச்சுருந்தோன்னா சுத்தமாக இருந்துச்சுன்னா நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு அதிகரிக்கும். கடவுள் படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறையை எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவு இறைவனின் அருள் வந்து நம்ம வீடு முழுவதும் வந்து நிறைஞ்சிருக்கும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னாலும் நம்ம கோயிலில் உள்ள கருவறையில் உள்ள மூலவருக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. அது மாதிரி தான் நம்ம வீட்டு பூஜை அறையில் உள்ள சாமிக்கும் சக்தி இருக்குது. பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை கண்மூடி தூங்க வந்து வணங்கக்கூடாது. எப்பயுமே வந்து சுவாமியை வந்து பார்த்து ரசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவரை வணங்கும் பொழுது நமக்கு நிம்மதி வந்து இருக்கும். நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன் கோயிலில். பார்த்திங்கன்னா கோயிலில் மூலவரை வந்து நேராக நின்று தரிசனம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, மகாலட்சுமி கோயில், எந்த சாமியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இது பார்த்திங்கன்னா திருவடியை தான் பார்க்கணும். எப்பயுமே வந்து திருவடியை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் முகத்தை வந்து பார்த்து கண்ணை திறந்து வைத்து உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும். அடுத்து இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், தனி வீட்லேயும் இருக்காங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட்னாலும் தனி வீடுனாலும் சுவாமிக்குன்னு ஒரு இடத்த வந்து நீங்கள் ஒதுக்கணும். நம்ம பெரிய வீடாக கட்டி சாமிக்கு ஒரு இடம் ஒதுக்கலைன்னா அது வந்து சரியாக இருக்காது. சாமின்றவங்க நம்மில் ஒருவர் தான். அதனால தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து வசதியோடு தனித்தனி ரூம்லாம் கட்டுறோமோ அதே மாதிரி சாமி படத்தையும் வந்து படம் வைக்கிறதுக்கு ஒரு பூஜை அறையை நீங்கள் வைங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி சாமி படங்களை வைக்கலாம் அல்லது வடக்கு நோக்கி வைக்கலாம். பூஜை அறையில் முழு முதற் கடவுளான விநாயகர், முருகன், அதுபோக வள்ளி தெய்வானியோடு இருக்கணும். மகாலட்சுமியை கூட நாராயணனோட இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அம்பியை சிவபெருமானோட, பசுவோட ராதை கூடிய கிருஷ்ணர் படத்தையும் நீங்கள் வந்து வச்சு வணங்கலாம். இப்போ தனித்த உருவம் அப்படின்னு சொன்னால் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பால திரிபுர சுந்தரி, லலிதாம்பிகை, அஷ்டலட்சுமி படங்கள், கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதியையும் பூஜை அறையில் வைத்து வணங்கலாம். காக்கும் குலதெய்வ படத்தையும் நீங்கள் வைக்கலாம். எந்த படத்தை வந்து நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னா தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் வந்து பூஜை அறையெல்லாம் வைக்கலாம். சாந்த சொருபமுள்ள தெய்வத்தை வந்து நீங்கள் வச்சு வழிபடுவது மிகவும் நல்லது. பூஜையில் இருக்கிற தீபம் வந்து கிழக்கு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி எரியும் மாதிரி பார்த்துக்கோங்க. பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரியன் அஸ்தமானத்தின் போதும் ஒரு நாளைக்கு 2 முறை பூஜை செய்யணும். அப்படியே உங்களால் 2 முறை பூஜை செய்யலைன்னா ஒன்று காலையில் பூஜை செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கு போங்க, அல்லது வந்து கை கால் கழுவிட்டு நீங்கள் மாலை நேரத்தில் பூஜை செய்யலாம். தெய்வத்துக்குன்னு வந்து நீங்கள் சின்ன நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. வளம்புரி சங்கு வீட்டில் இருக்கிற மாதிரி, வளம்புரி சங்கு, சாலிகிராம், அது அவங்கவுங்க குடும்ப வழக்கத்தை பொறுத்தது. அதை வந்து வீட்டில் நீங்கள் வைக்க பொழுது தெய்வத்தின் சக்தி வந்து அதிகரிக்கும். பூஜையின் போது தீபாவனை காட்டி தெரிந்த தெய்வீக பாடலை நீங்கள் பாடணும். உங்களுக்கு என்ன தெரியுதோ சுவாமி பாடல்களை பாடுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வைக்கணும். பூஜையின் போது சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அது செம்பு பித்தளை பாத்திரமாக இருக்கலாம். அடுத்த நாள் அதை வந்து கால் படாத இடத்துல செடிகளுக்கு ஊற்றிடலாம். இதனால் துர்சக்திகள் வந்து நம்ம வீட்டில் வந்து அண்டாது. அதே மாதிரி பூஜை செய்யும்போது வாசனை சாம்பிராணி, ஊதுவத்தி இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. பூஜை போது மணி வந்து கண்டிப்பாக இருக்கணும். மணி ஓசை எழுப்பும்போது துர்சக்திகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். மணியின் இனிய ஓசையானது தீய சக்தியை விரட்டி தெய்வ சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நிலவச் செய்யும். தினமும் வந்து மணி ஓசை எழுப்பி பூஜை செய்யப்படுற வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியம் சகல சௌபாக்கியமும் பெருகும்.
பூஜை அறையில் பூஜை முடிஞ்சானியோ திரை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூஜை அறையில் தான் நீங்கள் வந்து வைக்கணும், வேறு இடத்துல நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வந்து நீங்கள் தவிர்த்திடுங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு எள் விளக்கு வந்து ஏற்றக்கூடாது. எலுமிச்சை தீபமும் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது. அதுக்குரிய பதிவு வந்து தனியாக நான் கொடுத்துருக்கேன். இரும்பு பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்தாங்க, அது யமனுக்கு உரியது. வெள்ளி, தாமிரம், பித்தளை, மண்ணாலான பூஜை பாத்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் முதல் நாளே பூஜை அறையை தொடச்சி வச்சுருங்க. அமாவாசை, பௌர்ணமி, வருடப்பிறப்பு இந்த நாட்கள்லேயும் முத நாளே நீங்கள் வந்து பூஜை அறையை சுத்தம் செஞ்சுக்கலாம். சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை வந்து போடாங்க. மல்லி, முல்லை, ரோஜா, மறிக்கொழுந்து இந்த மாதிரி வாசனையுள்ள பூக்களை வந்து சுவாமிக்கு நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து தெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் தாம்பூலம் வச்சு கொடுங்க. இந்த மாதிரி நிறையா கொடுக்க முடியாதுன்னா கூட பூஜை முடிஞ்ச பிறகு யாரும் வந்தாலும் கூட உங்கள் வீட்டுக்கு எப்போ யாரும் வந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மங்கள பொருட்களை குறிப்பாக குண்டு மஞ்சளை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து என்றைக்கும் மங்கள காரியங்கள் நடக்கும். பூஜை அறையில் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் இருக்கும்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கருத்துக்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்து பார்த்து பலன் பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து எழுதி அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.